வணக்கம் நேயர்களே, டாக்டர் முரளி வைத்தியன்ற நம்ம இந்த சேனலில் இந்த வாரம் இன்டைஜஷன், டிஸ்பெப்சியா, பசியின்மை, அஜீரணம், செரிமான கோளாறு என்ற வெவ்வேறு பெயர்களை கூறப்படுற நோயை பற்றி பார்க்கலாம். இதை நோயின் சொல்கிறதே தப்பு. இது பலவிதமான உடம்பில் இருக்கும் அசௌகரியங்களுடைய வெளிப்பாடு தான், தனி நோய் அல்ல. இது ஒரு பலகீனமான செரிமான நிலை. வயிறு சாப்பிடாமல் இருக்கும்போது மேல் வயத்தில் எரிச்சலுடன் கூடிய ஒரு அசௌகரியம் இருக்கும், வலி இருக்கும். சாப்பிட்டா சரியாக போயிடும், வயிறு காலியாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். இதைத்தான் நிறைய பேர் பெப்டிக் அல்சர்ன்றாங்க. ஆனால் இந்த அறிகுறிகள் இருக்க 100-ல் 90 பேருக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தா அல்சர் இருக்கிறதில்ல. எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்த்தாலும் அல்சர் இருக்காது. அவங்க எல்லாரையும் இந்த அஜீரண நிலை, டிஸ்பெப்சியா, பசியின்மை என்ற தலைப்பின் கீழ் தான் கொண்டு வரணும். இதை பற்றி தான் நம்ம விவரமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில். ஒன்று அறிகுறிகள், அடுத்தது என்ன காரணத்தினால வருது, எப்படி இதை கண்டுபிடிக்கிறது, டயக்னோஸ் பண்ணுறது, எந்த முறையில் இதை தடுக்கிறது, ப்ரிவென்ஷன் எப்படி, டாக்டர்கிட்ட எப்போ போகணும், என்னென்ன காம்ப்ளிகேஷன் சிக்கல்கள் வரும் இந்த அஜீரண நிலையை கவனிக்காமட்டா, எப்படி குணப்படுத்துறது, என்னென்ன வழிமுறைகள் இருக்குது இதை குணப்படுத்துறதுக்கு. ஒன்று, சாப்பிட்ற உணவு மூலமாக, வாழ்க்கை முறை சீரமைப்பு மூலமாக, மருந்துகள் மூலமாக, இதெல்லாம் பார்க்கணும். வழக்கம் போல் கடைசியில் இருக்கவே இருக்குது நம்ம ஸ்பெஷாலிட்டி, ஹோம் ரெமிடிஸ், வீட்டு வைத்தியம். இந்த தடவை உங்களுக்காக ஒரு 4-5 வீட்டு வைத்தியம் சுலபமாக செய்யக்கூடியது, ஃபாலோ பண்ணக்கூடியது, நல்ல இமீடியட் ரிலீஃப்க்கு கொடுக்கக்கூடிய சொல்ல போகிறேன். அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல சொன்ன மாதிரி இந்த அறிகுறிகளை பற்றி பார்ப்போம். இந்த இன்டைஜஷன், டிஸ்பெப்சியா, ஆஜீரணத்துக்கு என்ன அறிகுறிகள் இருக்கும்னா, மேல் வயத்தில் எரிச்சலுடன் கூடிய ஒரு வலி அசௌகரியம் இருக்கும். கூடவே மேல் வயத்தில் ஒரு உப்புசம், வீக்கம், புளோட்டிங் இருக்கும். கூட இதில் ஒரு ஏப்பம் வரலாம், பெல்ச்சிங், நெஞ்சு எரிச்சல் இருக்கும். அதை தவிர வயிறில் விரைவிலேயே வயிறு ரொம்ப நாள் மாதிரி ஒரு உணர்வு இருக்கும், ஃபுல்னஸ் ஆஃப் த ஸ்டமக் இருக்கும். சாப்பிட உட்காந்தா உடனே வயிறு ரொம்பிடுச்சு போதுன்னுவாங்களே சில பேர், அந்த மாதிரி இருக்கும். இந்த ஃபுல்னஸ் ஆஃப் த ஸ்டமக்கை பற்றி யோசித்த உடனே ஒரு தமாஷனுக்கு ஞாபகம் வருது. கல்யாண பந்தியில் வர கூட்டத்தை பார்த்து பொண்ணுனுடைய அப்பா ஏற்பாடு பண்ணவர், இந்த வரவங்க எல்லாருக்குமே இந்த டிஸ்பெப்சியாவில் இந்த அறிகுறி இருக்கு இல்லையா, ஃபுல்னஸ் ஆஃப் த ஸ்டமக்கை, இந்த மாதிரி எல்லாருக்கும் இருந்தால் போதும் போதும் பண்ணிடுவாங்க, வர கூட்டத்தை சுலபமாக சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. கடைசியாக குமட்டல் வாந்தி இருக்கும். அடுத்தது என்ன காரணங்கள் இந்த டிஸ்பெப்சியா வர்றதுக்கு, அஜீரணம் வர்றதுக்கு, பசியின்மை வர்றதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். ஒன்று, ஆரோக்கியம் இல்லாத உணவு முறை. ஆரோக்கியம் இல்லாத உணவு முறைனா காரமாக சாப்பிட்றது, மசாலா ஐட்டங்கள் நிறைய சாப்பிட்றது, எண்ணெய் ஐட்டங்கள் சாப்பிட்றது, இதெல்லாம் நிறைய சாப்பிட்றது, திணிக்கிறது தேவைக்கு அதிகமாக. அடுத்தது வேக வேகமாக சாப்பிட்றது, மெல்லாமல் சாப்பிட்றது, சாப்பிட்ட உடனே படுத்துக்கிறது, இதெல்லாம் ஆகாது. ஆல்கஹால் சாப்பிட்றது, ஸ்மோக்கிங் பண்ணுறது, இதெல்லாம் கூடவே கூடாது. இதெல்லாம் காரணம். ஓவர் வெயிட் இருந்தால், உடல் பருமன் இருந்தால் இந்த பிரச்சனை வரும். ஸ்ட்ரெஸ் இருந்தால் இந்த பிரச்சனை வரும். சில வகை மருந்துகள்னால் இந்த பிரச்சனை வரும். ஸ்டீராய்ட், ஆஸ்பிரின், என்எஸ்ஏடிஸ், இதனால் இது வருது. சில வகை உடம்பு மருத்துவ குணங்களால் இது வரும். கேஸ்ட்ரைட்டிஸ் இருந்தால் வரும், ஜிஇஆர்டி, ஆசிட் ரிஃப்ளக்ஸ், அமில பின்னோட்டம் இருந்தால் வரும், பெப்டிக் அல்சர் இருந்தால் வரும், வயிற்று புண் இருந்தால்,
இந்த நோய்கள்லாம் இதுக்கு ஒரு காரணமாகும். கடைசி முக்கியமான காரணம் ஃபங்க்ஷனல் டிஸ்ரப்சியான்றது. இது வர்றதுக்கு எந்த காரணமும் இல்லை. இந்த அறிகுறிகளையும் காரணங்கள்லையும் இவ்வளோ நேரம் சொன்னேன் இல்லையா, புளோட்டிங், பெல்ச்சிங், ஹார்ட்பர்ன், நெஞ்சு எரிச்சல், பெப்டிக் அல்சர், இதை பற்றி எல்லாம் தனித்தனி வீடியோ போட்டிருக்கோம். அதை பற்றியான லிங்க்குக டிஸ்கிரிப்ஷனில் தனியாக கொடுத்துருக்கோம், பாருங்கள். கூடையே இது சம்பந்தமான கார்டு மேலே வருது பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அந்த வீடியோக்களை. இதை எப்படி டயக்னோஸ் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப பெரிய வேலை இல்லைங்க. ஒன்று, ஹிஸ்ட்ரியை விவரமாக கேட்கணும். ரெண்டு, மலம் டெஸ்ட் பண்ணால் ஹெச் பைலோரி இருக்கான் தெரியும். ரத்தம் டெஸ்ட் பண்ணால் அனீமியா இருக்கா, இன்ஃபெக்ஷன் இருக்கா கண்டுபிடிக்கலாம். பேரியம் எக்ஸ்ரே எடுக்கலாம், எண்டாஸ்கோப்பி பண்ணலாம். கேப்சூல் எண்டாஸ்கோப்பின்னு இப்போ அட்வான்ஸ்டாக பண்ணுறாங்க. சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணலாம். இதெல்லாம் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு. இதை எப்படி தடுக்கிறது, ப்ரிவென்ஷன் எப்படி, நோய் வந்துருச்சுன்னா எப்படி தடுக்கிறது அப்படின்னா, முதல்ல சொன்னேன்னா இந்த காரணங்கள் எல்லாம் இல்லாமல் பண்ணும். ஆரோக்கியம் இல்லாத உணவை சாப்பிடக்கூடாது, கண்டதையும் இஷ்டத்துக்கு திணிக்கக்கூடாது, கொஞ்சோண்டு சாப்பிட்ணும், கடித்து மெல்லி சாப்பிட்ணும், அவசர அவசரமாக தின்னக்கூடாது, சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது, வேணுமா இருந்தால் பசிக்குதுன்னா அடிக்கடி சாப்பிட்டுக்கலாம் நிறைய தின்னாமல், ஆல்கஹாலை ஒழிக்கணும், புகை பிடிக்கக்கூடாது, வெயிட்டை குறைக்கணும். ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்சால் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும், நல்லா தூங்கணும். டாக்டரை எப்போது பார்க்கணுமா அப்படின்றத பற்றி பார்க்கலாம். 5 நாளைக்கு மேலே தொடர்ந்து தொந்தரவு இருக்குது, டெய்லி வேலையிலேயே கெடுக்குது, வேலைக்கு போக முடியல, வெயிட்டு 4.5 கிலோவுக்கு மேலே குறைஞ்சி போச்சு அப்படின்னா டாக்டரை பார்க்கணும். தொடர்ந்து வாந்தி வந்துக்கிட்டே இருக்குது, பார்க்கணும் டாக்டரை. இது கூடயே நம்ம காமன் ஆன்டாசிஸ் இருக்குல்ல, அதெல்லாம் குடித்து கூட இந்த அசௌகரியம் குறையலை கொஞ்சம் கூட அப்படின்னா டாக்டரை பார்க்கணும். இதனால் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், சிக்கல்கள் அப்படின்னா, இது ஒரு பயங்கரமான நோய் இல்லைங்க, சாதாரண ஒரு டெம்பரவரி அசௌகரியம்தான். இருந்தாலும் இதை நாள்பட கவனிக்காமல் விட்டால் கேஸ்ட்ரைட்டிஸ் வரலாம், ஜிஆர்டி ஆசிட் ரிஃப்ளக்ஸ், நெஞ்சு கரிப்பு, எதுக்களிப்புன்ற பிரச்சனை வரலாம். கூடையே கேஸ்ட்ரோ இன்டஸ்டைனல் ப்ளீடிங் சொல்லி குடலில் வயிற்றில் ரத்தம் கசியலாம். கூடையே செரிமான பிரச்சனை இல்லாததுனால நம்ம தேவையான சத்துப்பொருட்கள் உடம்பில் அப்சார்ப் ஆகாது. அடுத்தது நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான தலைப்பு மருத்துவம், சிகிச்சை முறை, ட்ரீட்மெண்ட். என்னென்ன ட்ரீட்மெண்ட் வகையாக பார்க்கலான்னா, 1, வாழ்க்கை முறை சீரமைப்பு. 2, உணவு முறை மாறுதல். 3, மருந்துக மெடிக்கேஷன்ஸ். வாழ்க்கை முறை சீரமைப்புன்னா முதல்ல சொன்ன மாதிரி தாங்க, வெயிட்டை குறைக்கணும், டெய்லி ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும், ஆல்கஹால் ஸ்மோக்கிங் கூடாது, அவசர அவசரமாக சாப்பிடாமல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கிட்டு நல்லா தூங்கணும். உணவு முறை சீரமைப்பு தான் ரொம்ப முக்கியம், விவரமாக சொல்கிறேன் பாருங்கள். அதில் முதல்ல எந்தெந்த உணவை சாப்பிடக்கூடாது அப்படின்றத பார்ப்போம். முக்கியமாக கார்பனேட்டட் பெவரேஜஸ் கூடாது, சாக்லேட் கூடாது, காஃபி டீ கூடாது, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் கூடாது, தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் அறவே ஆகாது. இதுவரை ஆகாத பார்த்தோம். இனிமேல் என்னென்ன உணவுப் பொருட்களை சாப்பிடலாம், எதை எதை சாப்பிட்றதுனால இந்த நோய்க்கான தொந்தரவுகள் குறையும் அப்படின்றத பார்க்கலாம். 1, இஞ்சி அப்படியே சாப்பிடலாம், டீ போட்டு குடிக்கலாம். வாழைப்பழம், ஓட்மீல், யோகர்ட், லீன் புரோட்டீன்ஸ், சிக்கன், ஜிலேபி, மீன், இது மாதிரிலாம். முழு தானியங்கள், நான் அசிடிக் வெஜிடபிள்ஸ், கீரை, புரோக்கோலி, கோஸு, கேரட்டு, இதெல்லாம். மூலிகை டீ, சீமச்சாமந்தி டீ, இஞ்சி டீ, பெப்பர்மெண்ட் டீ, பெருஞ்சீரக டீ, இதெல்லாம் சூப்பர் எஃபெக்ட் இருக்கும். கடைசியாக மருந்துகள் என்னென்ன அதுக்கு பயன்படுத்தலான்றது பார்க்கலாம். 1, ஆன்டாசிட்ஸ், நமக்கு தெரிஞ்சதான் ஜெலசில், எம்பிஎஸ், டைஜின், இதெல்லாம் சாப்பிட்டு பார்க்கலாம், நல்ல ரிலீஃப் இருக்கும், டெம்பரவரி ரிலீஃப் இருக்கும், உடனே கேட்கும் நல்லார மாதிரி. அடுத்தது H2 பிளாக்கர்ஸ், இந்த ரான்டிடின், சமிட்டிடின், இதெல்லாம் உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பேர் ஜைன்டாக், அதெல்லாம். அடுத்தது
பிபிஐ புரோட்டான் பம்ப் இன்னிபிட்டாஸ், ஓமிப்ரசோல், எஸ் ஓமிப்ரசோல், லான்சோப்ரசோல், ராபிப்ரசோல், இதெல்லாம். அடுத்தது ஆன்டிபயாட்டிக்ஸ், இந்த ஹெச் பைலோரி கிருமியை ஒழிக்கிறதுக்கு சில டைம் ஆன்டிபயாட்டிக்ஸ் எழுதி தருவாங்க, அதை சாப்பிட்லாம். கடைசியாக ப்ரோகைனைட்டிஸ் உதவும். அடுத்தது முதல்ல சொன்ன மாதிரி இன்ட்ரொடக்ஷனில் வீட்டு வைத்தியம், ஹோம் ரெமிடிஸ் பற்றி விவரமாக சொல்ல போகிறேன். இந்த இஷ்யூவில் ஹோம் ரெமிடிஸ் ஒரு நாலஞ்சு சிம்பிள் ஹோம் ரெமிடி சொல்கிறேன். எல்லா சுலபமாக உடனே சடனாக தற்கால் முறையில் செய்யக்கூடிய ஹோம் ரெமிடிஸ் நல்லா பலனளிக்கக்கூடியது, பார்த்துக்குங்க விவரமாக. முதல்ல அரை டீஸ்பூன் தேன், அரை டீஸ்பூன் எலுமிச்சம் சாறு, இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தினம் ஒவ்வொரு டீஸ்பூன் குடிங்க. காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது நல்லது. இந்த ஹோம் ரெமிடிஸ் எல்லாமே வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும். காலை வேளையில் சாப்பிட்லாம், வேணுமா இருந்தால் தீவிரம் ஜாஸ்தியாக இருந்தால் நைட்டில் ஒரு தடவை சேர்த்து சாப்பிட்லாம். இந்த தேனை எலுமிச்சை ஃபஸ்ட்டு மெத்தட். ரெண்டாவது கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு, இதெல்லாம் போட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு அதை ஆறின பிறகு வடிகட்டி குடித்தா நல்ல எஃபெக்ட் இருக்கும். மூணாவது ஒரு டம்ளர் மோரில் கொஞ்சம் சீரகத்தூளும் கொஞ்சம் மிளகு தூளும் போட்டு குடித்தா கலக்கி உடனே நல்ல ரிலீஃப் இருக்கும். இதை தவிர ஆப்பிள் சிடர் வினீகர் எக்ஸலண்ட் ரிலீஃப் இருக்கும். இதுக்கு முந்தி வீடியோக்கள்லையும் இதே தான் நான் அறிவுறுத்திருக்கேன். ஒரு 15 மில்லி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினீகரை எடுத்துக்கிட்டு அதை வெந்நீரில் கலக்கி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுக்கு முன்னால் சாப்பிடுங்க. கடைசியாக முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த மூலிகை டீங்க, அதெல்லாம் நல்ல ரிலீஃப் இருக்கும். இஞ்சி டீ, சீம சாமந்தி டீ, பெப்பர்மெண்ட் டீ, இதெல்லாம். ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் ஒரு ஃபேமஸ் விடுகதைங்க, சாப்பா டுப்போ டப்போ டும், இதாக புரியுதா உங்களுக்கு? ஒன்றும் இல்லைங்க, சாப்பாடு போடப்படும்ன்றது தான் அப்படி சொன்னேன். சாப்பா டுப்போ டப்போ டும்னு பிரித்து, சாப்பாடுன்னு ஒன்று ஓடி வந்து டப்பா டப்பாவாக சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் வயிறு டும்மு தான் ஆகும், இதை கவனித்து சாப்பிடணும். ஸோ என்ன அறிகுறிகள் இவ்வளோ நேரம் சொன்னோம், காரணங்கள் என்ன, எதை தவிர்க்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் அனுசரித்து வாழ்க்கை முறை சீரமைப்பு சொன்னேன், அதை கவனித்து உணவு முறை மாறுதல்களை அனுசரித்தா வர தொந்தரவுகள்லாம் குறையும், காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் தவிர்க்கலாம், நிம்மதியாக வாழலாம். இந்த வீடியோவானது மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயாரிக்கப்பட்டது. எந்த விதத்திலும் இது ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங்கோ அல்லது ட்ரீட்மெண்ட்டுக்கோ மாற்று அல்ல, ரீப்ளேஸ்மெண்ட் அல்ல. வேண்டுவோர் அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு சென்று டாக்டரிடம் சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை, சஜஷன்ஸை, டவுட்ஸை கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். பாய்.